அருகே 1.5 வயது குழந்தை அசாதிய திறமை இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது. சென்னை ஆவடி நேரு பஜார் பகுதியில் வசிக்கும் சுந்தரமூர்த்தி திவ்யா தம்பதிகளுக்கு மகிழன் என்ற 1.5 வயது மகன் உள்ளார். சுந்தரமூர்த்தி ஹுண்டாய் நிறுவனத்தில் மேலாளராகவும் திவ்யா மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் திவ்யா தற்போது பணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு குடும்பத்தை மட்டுமே கவனித்து வருகிறார். 1.5 வயது வரை சாதாரண குழந்தையைப் போன்று இருந்து வந்த மகிழன் 1.5 வயதிற்கு மேல் ஒரு அறிவுபூர்வமான குழந்தையாகவே இருக்கிறார். பொதுவாக சாதாரணமான குழந்தைகள் 3 வயதுக்கு மேல் தெளிவான உச்சரிப்புடன் பேச தொடங்கி விடுவார்கள். ஆனால் மகிழனுக்குள் இயற்கையாகவே பன்முக திறமையும் அறிவும் அடங்கியிருப்பதை பார்த்தால் உருவங்களை உயர்த்தி வியப்பாய் இவனை பார்க்க தோன்றுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக மகிழனின் முன் காட்டப்படும் தேசிய தலைவர்களின் புகைப்படங்களின் பெயர்களை மழலை மொழிகளால் தெளிவாக கூறிவிடுகிறார். இதுபோல தேசிய சின்னங்கள், நிறங்கள், எதிர்ச்சொற்கள், காய்கறி மற்றும் பழங்களின் பெயர்கள், மின்சாதன பொருட்களின் பெயர்கள், உணவுப் பொருட்களின் பெயர்கள், வாகனங்களின் பெயர்கள், இசை வாத்தியங்களின் பெயர்கள் என பல வகையான பொருட்களின் பெயர்களை எந்த தட்டு தடுமாறலும் இன்றி கூறுகிறார். அதோடு மனப்பாட பாடல்களை பாடுவது, கொடுக்கும் கட்டளைகளை உடனே செய்வது என அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறான் மகிழன். இதைத் தொடர்ந்து மகிழனின் பெயர் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழையும் விருதையும் வழங்கியுள்ளது. இதனால் பெற்றோர் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டனர். இதுகுறித்து பேசிய மகிழனின் பெற்றோர் பேச ஆரம்பித்தான். ஆனால் நாங்கள் ரொம்ப ஒரி பண்ணோம். 1.5 வயசு வரைக்கும் வந்து எழுந்து நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப என்னடா அது இப்படி இருக்கானே அப்படின்னு நினச்சோம். பட் 1.5 வயசுக்கு மேலே வந்து அவனோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரேப்பிட் க்ரோத் இன் ஆல் பெர்ஸ்பெக்டிவ், லைக் நடக்கிறது, பேசுறது, கிராஸ் பண்ணுறது. நாங்கள் எதுவும் பெருசாக இவனுக்காக வந்து எந்த ட்ரைனிங்லாம் எதுவும் கொடுக்கல. பட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபேமிலியில் நம்ம பேசுகிறத வச்சு லேர்ன் பண்ணிக்கிட்டு வீட்டில் எந்த திங்ஸ் எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவான்.